திருச்சியில் லிப்ட் கேட்டு கத்தி முனையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மண்டச்சநல்லூர் நொச்சியம் பகுதியில் உள்ள அத்தானி என்ற இடத்தில் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் துறையூர் நோக்கி சென்று கொண்டிருந்த முருகானந்தம் என்பவரிடம் வாலிபர் ஒருவர் சாலையோரத்தில் நின்று லிப்ட் கேட்டுள்ளார். அவரை ஏற்றிக் கொண்டு சிறிது தூரம் சென்றபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இரு வாலிபர்கள் முருகானந்தத்தை வழிமறித்து அவரிடம் கத்தி முனையில் செல்போன், பணம் மற்றும் ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து முருகானந்தம் மண்டச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மண்டச்சநல்லூர் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் தீவிர விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் வாலிபர் முருகானந்தத்திடமிருந்து கத்தி முனையில் பறிக்கப்பட்ட ஏடிஎம் கார்டு மூலம் அந்த பகுதியில் உள்ள ஏடிஎம்மில் பணம் 13,000 எடுத்துள்ளது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் ஏடிஎம் மெஷின் அறையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் நொச்சியம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரின் மகன் விக்கி என்கிற விக்னேஸ்வரன், அதே பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரின் மகன் சக்கரவர்த்தி மற்றும் மண்டச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் மகன் நந்தா என்கிற நந்தகுமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கத்தி, பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனா்.